இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இன்டக்ஷன் ஸ்டவ் பத்தி பார்க்க போறோம். இன்டக்ஷன் ஸ்டவ்ல ஈஸியா வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்றது எப்படி, என்ன டைப் ஆஃப் ஃபால்ட், மேஜரா ஒரு இன்டக்ஷன் ஸ்டவ்ல ப்ராப்ளம் அப்படினாலே மேஜரா என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இன்டக்ஷன் ஸ்டவ்ல ப்ராப்ளம் அப்படினோனே இதுல நிறைய சர்க்யூட் இருக்குது, இது நமக்கு ரிலெவன்ட் இல்ல, இதுல ஏதாவது ஃபால்ட் ஆயிட போகுது அப்படிங்கற மாதிரி நீங்க நிறைய நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம இது ஈஸியாவும் டக்குனு சால்வ் பண்ற மாதிரியான இஷ்யூஸ் தான் இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே வந்து ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்கிற மெட்டீரியல் தான், அதை வாங்கி நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே ரெடி பண்ணிடலாம். அதிகபட்சமா ஒரு ஸ்டவ்க்கு ஃபால்ட் கிளியர் பண்ற டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அரை மணி நேரத்துல இந்த ஸ்டவ்க்கான எந்த ஃபால்ட்னாலும் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இதை வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸாக நம்ம வந்து பார்ட் டைம் ஒர்க்காக எடுத்து பண்ணுறது மூலம் நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஃபால்ட்டை நம்மளே ரெடி பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகே, நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம், ஃபால்ட் அட்டன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். ஸோ பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய மேலே நம்மளுடைய கிளாஸை ரிமூவ் பண்ணியாச்சு. கிளாஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற வியூ இது. இது காயில், ஹீட்டிங் காயில். இது ஹீட்டிங் காயில் நம்ம இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, இதில் 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரே டயமீட்டரில் தான் இருக்கும். ஸ்டாண்டர்டாக டைமென்ஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வேறு வேறு இப்போ இது ப்ராப்ளம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக வேறு காயில் வாங்கினீங்கனாலும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 கார்னரில் வந்துட்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, போர்டு நம்மளுக்கு தெரியுங்க, மதர் போர்டு அல்லது பவர் போர்டு. ஸோ இந்த போர்டில், இந்த ஒரு போர்டில் எல்லா ஒர்க்கும் இருக்கும். இந்த போர்டுக்கான கண்ட்ரோலிங் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக இங்கே கீபேட் கண்ட்ரோல் இருக்கும். கீபேட் அண்ட் டிஸ்பிளே யூனிட் தனியாக இருக்கும். இதில் தான் வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறது, தென் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த போர்டில் இருக்குங்க. இது வந்து பவர் போர்டு. பவர் போர்டில் மெயினாக என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த இடத்துல தான் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா, இந்த பெரிய பெரிய காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இங்கே டேமேஜ் ஆனிச்சுனா தான் ஃபியூஸ் போகும். சில டைமில் டக்குன்னு நம்ம வந்து வீட்டுக்கு லோ வோல்டேஜ் வரும், வீட்டுக்கு லோ வோல்டேஜ் வர நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் அதிக கரண்ட் போயிட்டு டக்குன்னு ஃபியூஸ் போயிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கேப் போட்ட மாதிரி இந்த இது ஒயிட் கலர் நம்ம வந்து கேப் போட்டு மூடியிருக்காங்க அந்த ஃபியூஸை லெக் வச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல சப்ளை வருதான்னு செக் பண்ணுங்க. மீட்டர் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து கண்டினியூட்டி மல்டிமீட்டர் இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்லாம் போச்சு. இதோ இந்த இடத்துல இங்கே நான் காமிக்கிறேன் பாருங்களேன், பவர் கார்டு ஃபஸ்ட்டு சரியாக இருக்கா நல்லா இருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஃபேஸ் நியூட்ரல் வருது. சில டைம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த இடத்துல பெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஃப்ளக் பாயிண்டில் இந்த இடத்துல அடிக்கடி இப்படி வளையிறதுனால இதுக்குள்ளே இன்டர்னலாக ஃபெயிலியர்ஸ் இருக்கும். சில டைம் இந்த இடத்துல உள்ள அந்த கனெக்டர்கிட்ட வந்து அடிக்கடி ஹீட் ஆகிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது இது நிறைய கரண்ட் எடுத்துக்கும் போது ஹீட் ஆகும். ஸோ ஃப்ளக் பாயிண்ட் ஃபெயிலியர் நிறைய டைம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன வந்துட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த பவர் சப்ளை இங்கேருந்து இந்த இடம் வரல சரியாக வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம ஒரு மல்டிமீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி இதில் வோல்டேஜ் வருது அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் கரெக்டாக தான் சார் வருது, அதாவது பவர் இதுவரையிலும் வருது. ஒரு டெஸ்ட் லேம்ப்னு சொல்லுவோம், குண்டு பல்ப்பு, இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா லைட் எரியுது, அப்போ ஃப்ளக்கு கரெக்டாக தான் இருக்குன்னா நெக்ஸ்ட் ஃபியூஸ் செக் பண்ணுங்கள். ஃபியூஸ் கரெக்டாக தான் சார் இருக்குது, ஃபியூஸ் எதுவும் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த காம்பனண்ட்டை செக் பண்ணலாம். அல்லது ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா டைரெக்டாக ஃபியூஸை மட்டும் மாற்றக்கூடாது, அடுத்தடுத்த காம்பனண்ட்டையும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம் பாருங்களேன். இது ரெண்டு கெப்பாசிட்டருங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து டிசி ஃபில்ட்ரு மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் 5 ஸ்டாண்டர்டாக எல்லா இதுலேயுமே இது தான் போடுறாங்க. 5 மைக்ரோஃபேரட் ஒன்று இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்மி மைக்ரோஃபேரட்டில் ஒன்று இருக்குங்க. ஸோ 0.8 அந்த மாதிரி இருக்குது பாருங்க, 0.8 மைக்ரோஃபேரட்டு. இந்த 0.8 மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது இந்த காயில் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது. இந்த 5 மைக்ரோஃபேரட் அப்படிங்கிறது டிசி சப்ளை கூட கனெக்ட் ஆகிருக்கிறது. இந்த கெப்பாசிட்டருக்கு பின்னாடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 320 வோல்ட் 330 வோல்ட் வரும். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் எப்போது போயிருந்தால் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா இதில் டேமேஜ் ஆகிருக்கும், மெக்கானிக்கல் டேமேஜ், கொஞ்சம் வெடிச்ச மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் வந்து இது அப்படியே உறிஞ்ச மாதிரி, இதில் ஏதாவது மெக்கானிக்கல் டேமேஜ் நம்ம கண்ணில் பார்க்கலாம், கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும். நார்மலாக இதுக்கு இருக்கிறத விட ஷேப்பில் ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா இது ஃபெயிலியர், இதை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே கெப்பாசிட்டருங்க, ஏசி கெப்பாசிட்டரு. இதை காமிச்சாலே இதே ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் யூனிட்டு, ஏசி சப்ளை. நம்ம இங்கேருந்து வருது இல்லைங்களா ஏசி, அதை டிசியாக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரெக்டிஃபயர் யூனிட் இருக்குது. இது பிரிட்ஜ் டைப் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிட்ஜ் டைப் ரெக்டிஃபயர் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு ஏதாவது கண்டினியூட்டி ஷார்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் பின்னுக்கு, செகண்ட் பின்னுக்கு, செகண்டுக்கு தேர்டுக்கு, தேர்டுக்கு ஃபோர்த்துக்கு, அந்த மாதிரி 4 பின்னுக்கு ஒன்றுக்கு ஒன்று செக் பண்ணும் போது ஃபுல் கண்டினியூட்டி காமிக்கக்கூடாது, ஷார்ட் டெட் ஷார்ட் காமிக்கக்கூடாது. ஸோ இது வந்து செக் பண்ணி ஒருவேளை ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இதை மாற்றிக்கலாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஐஜிபிடி. ஐஜிபிடியும் பார்த்தீங்கன்னா டெட் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணும். ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும், ஃபஸ்ட் பின், செகண்ட் பின், செகண்டு, தேர்டு, எங்கே வச்சாலும் கண்டினியூட்டி வரும். கண்டினியூட்டி மீன்ஸ் பீப் சவுண்ட் வரும். அப்படி இல்லைனா நம்ம அனலாக் மீட்டர் இருந்தால் ஃபுல்லாக ரீடிங் போகும்.
அப்போ இந்த ஐஜிபிடி சேஞ்ச் பண்ணிட வேண்டியதாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் ஐஜிபிடினாவே கடையில் கிடைக்குது. இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 ரூபாயிலிருந்து 100 ரூபா 150 ரூபா வரும், குவாலிட்டியை பொறுத்தது, இதில் இருக்க பார்ட் நம்பரை பொறுத்தது. ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஒரு 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரலும் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மேஜரான காம்பனன்ட் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த செக் பண்ணாலே டக்குன்னு பார்த்த உடனே தெரியும், இங்கே வந்து எதாவது புகஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா செக் பண்ணோடனே ரீடிங் காமிக்கும், ஃபியூஸ் போயிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 90% இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணாவே ஃபால்ட் அப்படின்னா இந்த ஸ்டேஜோட அதிகபட்சம் முடிஞ்சிடும். எப்போவாவது ரேர் கேஸில் இந்த பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த போர்டெலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே பவர் சப்ளை இருக்குது. இந்த பவர் சப்ளையில் இங்கே இருக்கிற இந்த சுவிச்சிங் ஐசின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா விஐபிஆர் VIPR22 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4-5 அந்த மாதிரி சீரீஸில் ஐசிஸ் இருக்கும். ஐசி வந்து ஃபெயிலியர் அப்படின்னா இதை பார்த்தோன்னே தெரியுங்க, வெடிச்சிருக்கும் இல்லைனா இங்கே ஏதாவது கொஞ்சம் புகை வந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த ஐசியை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அல்லது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் பெரிய ரெசிஸ்டர் 2 வாட் ரெசிஸ்டர், ரெண்டு ரெட் கலரு ஒரு பிளாக் கலர் போட்டு போட்டுக்கலிங்களா, இந்த 22 ஓம் ரெசிஸ்டர் புகஞ்சிருக்கும், கருகி இருக்கும். இதை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஃபெயிலியர் அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணும்போது இங்கே பக்கத்தில் இருக்கிற டயோடெல்லாம் மாற்றிக்கிறதும் பரவாயில்லைங்க. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா நார்மல் டயோடு இல்லாமல் யூஎஃப் டயோடு போட்டிருப்பாங்க. நார்மலாக வந்து இந்த சைஸை பார்த்து IN 4007 4001 அந்த டயோடு போடாமல் இதில் என்ன எழுதியிருக்கோ அந்த ரேட்டிங்கில் வாங்கிக்க வேண்டியதாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்குது அப்படி, அதனால் வந்துட்டு எனக்கு பவர் எதுவும் சரியாக வரல அப்படின்னா இங்கே ஏதாவது கனெக்டர் ஃபெயிலியர் இருக்கா, இந்த ஒயர் ஏதாவது கட்டாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரேர், நம்ம இதோட வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் முடிஞ்சிருங்க. இப்போ போர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துருமே. ஸோ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படினாலே வந்துட்டு வந்துடும். ஒரு டைம் நீங்கள் ஐஜிபிடி இந்த ரெக்டிஃபையர் யூனிட்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேஸ்ட்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். பேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா தான் ஹீட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதிக ஹீட் ஆனாலும் இந்த ஃபெட்டு போயிடுங்க, ஃபெட் மீன்ஸ் ஐஜிபிடி ஃபெயிலியர் ஆகிடும். பாருங்கள், இது ஃபேனுக்கு போகிற கனெக்டரு, இது வந்து கண்ட்ரோலுக்கு போகிற கனெக்டரு, இந்த கனெக்டர் வேறு எது கூட மேட்ச் ஆகாது. கரெக்டாக அது இதில் தான் அந்த ஸ்லாட்டில் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நம்ம பின்னாடி திருப்பி பார்க்குறோம் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி பவர் சப்ளை 230 வோல்ட் இங்கே லைன் வருது, கரண்ட்டு டைரெக்டாக இந்த மொத்த லைன், நீங்கள் இங்கே எங்கெங்கெல்லாம் திக்காக லைன் இருக்கோ அதெல்லாம் ஷாக் அடிக்கிற இடம், மற்ற இடத்துலையும் லைட்டாக ஷாக் அடிக்குங்க. பட் இதெல்லாம் பவர் லைன், ஆன் கண்டிஷனில் கை வைக்காதீங்க, மீட்டர் வச்சு செக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஏசி சப்ளை கொடுக்குறோம், அது அடுத்த ஸ்டேஜ் நேராக ரெக்டிஃபையருக்கு போகுது. ரெக்டிஃபையர் அந்த 4 பின் லெக் இருக்குல்லைங்க, அது இந்த இடம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் டிசியாக மாதிரி இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இந்த கெப்பாசிட்டர்கிட்ட போகும். அங்கேருந்து லைன் தோ இங்கே வருது, இந்த லைன்லேருந்து இன்னொரு கெப்பாசிட்டர் போட்டு காயிலுக்கு போயிடுங்க. ஸோ பவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கெங்கே ஃபெயிலியரோ அதை வந்துட்டு டீசால்டர், இந்த இடத்துல வந்து சால்டரிங் லெட்டை எடுக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு டீசால்டர் விக் வச்சு இதில் இருக்கிற லெட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காம்பனண்ட்டை உருக்கிட்டு வேறு புது காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம சால்டர் பண்ணிக்க வேண்டியதாங்க. சார் இந்த சிப் இருக்குது இதில் ஏதாவது ஃபெயிலியரானால் நம்ம என்ன பண்ணுறது? இது வந்து 99% இதில் எந்த ஃபெயிலியரும் வராது. அப்படி வந்தாலும் இந்த மாதிரி SMD காம்பனண்ட் கிடைக்கிறது ரேர். அப்படி இருக்கும்போது இந்த செட்டு ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா போர்டு கிடைக்குது, நம்ம பவர் போர்டு தனியாக, கண்ட்ரோல் போர்டு தனியாக, இல்லை இந்த செட்டு தனியாக கிடைக்குது. ஸோ இந்த செட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாயிலேருந்து 1200 ரூபா 1300 ரூபா வரலும், கம்பெனியை பொறுத்து அதனுடைய டிசைனை பொறுத்து கிடைக்குதுங்க. அப்படியே செட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். சார் இப்போ இந்த காயில் போகாதா அப்படின்னா, காயில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா 99% ஃபெயிலியர்ஸ் வர்றது கிடையாது. எப்போவாது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா காயில் போயிருந்துச்சுன்னா இதிலே கருகி இருக்கும், இங்கே வெந்து போயிருக்கும், பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேஜர் ஃபெயிலியர்ஸ் இது தாங்க, ஐஜிபிடி ஃபெயிலியர் வரும், இல்லைனா வந்துட்டு நமக்கு ரெக்டிஃபையர் ஃபெயிலியர் வரும், கெப்பாசிட்டர் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும், ஐஜிபிடியோ அல்லது ரெக்டிஃபையரோ ஃபெயிலியர் ஆனால் கூடவே இதுவும் சேர்ந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அப்படி அதே இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபியூஸ் கரெக்டாக 10 ஆம்பியர்னா 10 ஆம்பியர் ஃபியூஸ் கரெக்டாக போடுங்க. ஏசி பவர் கார்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் எனக்கு லைட்டே ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த யூனிட்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் லைட்லாம் ஆன் ஆகுது சார், எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாத்திரம் வச்சா சூடாக மாட்டேங்குது, எங்கேயும் புகஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னாலும் இந்த டிவைஸில் ஃபெயிலியர் இருக்கும். நீங்கள் கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இருக்கும், இதை சரி பண்ணால் தான் சூடே ஆகுங்க. இது இல்லாமல் வந்து கொஞ்ச நேரம் பாத்திரத்தை வச்சு கொஞ்ச நேரம் சூடாகுது சார், அப்புறம் ஆஃப் ஆகிடுது, லைட்டாக தான் சூடாகுது, ஆஃப் ஆகிடுது அப்படிங்கும் போது இதில் எக்ஸஸாக கரண்ட் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், வீக்காக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஐஜிபிடியோ அல்லது வந்து காயிலோ வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஹீட் ஆகும், உடனே ஆஃப் ஆகிடும், மறுபடியும் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகும், ஆஃப் ஆகிடும். அது என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து அதிகமான கரண்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணும், இங்கே இருக்கிற ஐசி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திக்கும். இப்போ இந்த பேக்கில் பாருங்கள், இங்கே கண்ட்ரோலர் ஐசி இருக்குது. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா நீங்கள் பாத்திரம் வைக்கலைன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி விட்டுரும்.
ஒருவேளை பாத்திரம் வச்சு ஹீட் ஆகுது சார், ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆகுது, ஆஃப் ஆகிடுது, ஈ வருது, எரர் வருது அப்படின்னா வீக்காக இருக்குன்ட்டு அர்த்தம் டிவைஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நம்ம ஐஜிபிடியும் கெப்பாசிட்டரையும் தென் காயில் தேவை இருந்தால் காயிலையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சரி பண்ணிட முடியுங்க. அப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு டக்குன்னு எங்கே ஃபால்ட் இருக்கும் அங்கே தெரிஞ்சிடும். அந்த டிவைஸ் மட்டும் மாற்றிட்டு கூட ஃபியூஸு அதெல்லாம் மாற்றி விட்டிங்கன்னா ஒரு 1/2 hour ரெடி பண்ணிட முடியும். இதுக்கான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் நார்மலாக இண்டக்ஷன் ஸ்டவ் சேல்ஸுக்குன்னே தனியாக வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு ஒரு ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப் இருக்கும், அங்கே கிடைக்கும்.